நிகழ்வை தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களில் தோறும் முன்னெடுப்பதற்கு முக்கிய காரணம், இங்கே அருமை தோழர் குளத்தூர் மணி அவர்கள் கூறியது போல, நானும் ஒரு முன்னாள் சிறைவாசி தான். 1992 95 வரை கோவை சிறையிலே பல்வேறு பொய் வழக்குகளில் சிறைப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ற ஆள்பூக்கி சட்டத்திலே கைது செய்யப்பட்டு 3 வருடம் சிறையில் இருந்தேன். எனது மூத்த வழக்கறிஞர், மிகச்சிறந்த தமிழகத்தில் ஒரு மனித உரிமை போராளி வழக்கறிஞர், அவர்களுடைய மிகப்பெரிய வழக்காடலினால் மிகப்பெரிய போராட்டங்களினாலும் இன்னும் அன்றைக்கு தமிழ்நாடு திராவிடர் கழகம் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருந்த பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்கள், இன்னும் இருக்கிற பல்வேறு சனநாயக போராளிகளினுடைய மிகப்பெரிய போராட்டத்தினால் எங்கள் மீது போடப்பட்ட அந்த பொய் வழக்குகளை தவிடுபொடியாக்கி சிறை மீண்டு இன்றைக்கு நான் யாரு எனக்காக யார் வழக்கு நடத்தினாரோ அந்த மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களிடமே இன்றைக்கு நான் இளம் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டு இருப்பது இன்றைய அந்த நெகிழ்ச்சியான தருணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் உட்பட அனைத்து அரசியல் சிறைவாசிகளுடைய விடுதலை என்பது கடந்த ஆட்சி காலத்தில் பாரபட்சமான போக்கோடு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவு சொல்வது உண்மை என்றால், 1405 சிறைவாசிகளை ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்த கடந்த ஆட்சியாளர்கள் அந்த விடுதலைக்கு 2 நாட்களுக்கு முன்பாக சிறைத்துறை தலைவரினுடைய ஒரு கடிதம், உள்துறை அமைச்சகத்திற்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம், அதற்கு பதிலளித்து வெளிவந்த ஒரு கடிதம் என இந்த 2 கடிதங்களை முன்வைத்து ஒரு அரசாணையை வெளியிட்டு 1405 சிறைவாசிகளில் ஒருவர் கூட இஸ்லாமியர்கள் இல்லை. 1405 சிறைவாசிகளில் விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளில் தமிழ் தேசிய விடுதலைக்காக களமாடிய ஒருவர் கூட இல்லை. இன்னும் சொல்ல போனால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 20 வருடங்களாக சிறைப்பட்டு இருந்த ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் போன்ற தோழர்களும் புலிலன் போன்றவர்களும் விடுதலை செய்யப்படவில்லை. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் பெருமகன் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்கிறார், அவர் மீது நமக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது 14 ஆண்டுகள் கழித்தால் போதும் அவர்களை விடுதலை செய்யலாம் என்று உச்ச நீதிமன்றமே சொல்கிறது. பல்வேறு மாநிலங்கள் அதை, அனைத்து மாநிலங்களும் அதை யோசிக்க வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும். மரண தண்டனையை பற்றி பல்வேறு நாடுகளில் ஒழிக்கப்பட்டுள்ளது உண்மைதான். தமிழகத்தில் இந்தியாவில் அரிதிலும் அரிதான வழக்குகளில்தான் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. நாம் முழுமையாக மரண தண்டனையை ஆதரிப்பவர்கள் என்ற தோரணையில், இது ஜனநாயக நாடு என்ற தோரணையில் பேசுகிறார். உள்துறை அமைச்சர் சொல்கிறார், 14 வருடங்களில் விடுதலை செய்யலாம். இன்றைய சிறைத்துறை சட்டங்கள் ஒருவர் விடுதலையாவதற்கு தகுதியாக எதை எதெல்லாம் வைத்திருக்கிறார்கள்? ஆயுள் சிறை என்றால் நண்பர்களே, உறவுகளே, ஆயுள் முழுவதும் தான். ஒருவன் ஒரு குற்றத்திற்காக சிறைக்கு சென்று விட்டால் அவனுக்கு நீதிமன்றங்களால் உச்ச நீதிமன்றம் வரை அவனுக்கு ஆயுள் சிறை என்று அறுதியிட்டு தீர்ப்புரைத்து விட்டால் அவன் ஆயுள் முழுவதும் சிறையில் தான் இருக்க வேண்டும். ஆயுள் அவனுடைய பிணம் மட்டும்தான், அவனுடைய சவம் மட்டும்தான் சிறையில் இருந்து வெளிவரும். இன்றைக்கு இருக்கிற சிறைத்துறை சட்டங்கள், இன்றைக்கு இருக்கிற காவல்துறை சட்டங்கள் எல்லாம் சுதந்திர இந்தியா என்று சொல்லப்படுகிற இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டங்களா?
இல்லை சகோதரர்களே, 1886 சிறைத்துறை சட்டம், 1887 இருந்த காவல்துறை சட்டங்கள், இந்த சட்டங்கள் தான் இன்றைக்கும் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. அன்றைக்கு வெள்ளைக்காரன் ஆயுள் சிறை என்றும் தீவாந்திர சிறை என்றும் அந்தமானுக்கும் பர்மாவுக்கும் நாடு கடத்தியதைப் போல், இன்றைக்கு அருமைத்தோழர் குளத்தூர் மணி அவர்கள் சொல்வதை போல, 1992 நான் கோவை சிறைக்கு போன பின்பு அன்று இருந்த வீரப்பனுடைய அண்ணன் மாதையன் நான் விடுதலையாகி வெளியே வந்து இன்றைக்கு நான் வழக்கறிஞராக நிற்கிறேன். இன்றைக்கும் கண்ணு தெரியாம நடமாட முடியாத அளவிற்கு இன்றைக்கும் அதே கோவை சிறையில் மாதையன் இருந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 23 வருடங்களுக்கு மேலாக நான் கோவை சிறையிலே இருந்த போது தடா வழக்கிலே இருந்த அத்தனை தோழர்களும் அத்தனை இஸ்லாமிய தோழர்களும் இன்றைக்கும் சிறு வயதாக பார்த்த ஒவ்வொருவரும் இன்றைக்கும் முதியவர்களாக, அவர்களுக்கும் வயதாகிவிட்டது, எனக்கும் வயதாகிவிட்டது. இந்த பாரபட்ச போக்கு ஏன்? ஒருவனுடைய சிறை என்பது தண்டனை என்பதும் அவனை திருத்துவதற்கும் அவன் திருந்தி இந்த சமூகத்தோடு சரியாக வாழ்வதற்கும் தானே ஒரு குறிப்பிட்ட வரையறை வேண்டாம் அல்லவா? ஒரு குறிப்பிட்ட வரையறையில் அவனை சிறை வைத்திருக்கிறீர்கள், சரி. அவன் செய்த குற்றத்திற்கு சிறை வைத்திருக்கிறீர்கள், சரி. இன்றைக்கு காவல்துறையும் இன்னும் இருக்கிற புலனாய்வு அமைப்புகளும் அப்படியே 100% சரியாக வேலை செய்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது. ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்தான் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு சந்தேகம். இன்னைக்கும் அந்த புலனாய்வு அதிகாரி ரகவத்மன் சொல்கிறார், இந்த பேட்டரி வாங்கி கொடுத்ததும் அந்த மனித வெடிகுண்டாக அந்த வெடிகுண்டை தயாரித்தது யார் என்றே இன்றைய வரைக்கும் தெரியும் சொல்றார். அந்த ஒரு பேட்டரி, ஒரு 2 வாட்ஸ் பேட்டரிக்காக ஒருத்தனுக்கு இன்னைக்கு வரைக்கும் தூக்கத்தான். என்னை போலவே 17, 19, 20 வயதுகளில் சிறை சென்ற பேரறிவாளன் இன்றைக்கு வரை தூக்கு மரணத்தில். இன்றைக்கு இந்திய சட்டங்களும் இந்திய புலனாய்வு புலிகளும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வருடங்கள் சிறையில் வைத்து விட்டீர்கள். சிறைச்சாலை என்பது ஒருவனை பண்படுத்துவதற்கும் திருத்துவதற்கும் மீண்டும் அந்த குற்றத்தில் ஈடுபடாத வண்ணம் இருப்பதற்கு தானே. அப்படி என்றால் அவன் திருந்தி விட்டானா, அவன் சரியாகி விட்டானா என்று இந்த சமூகத்தோடு அவனோடைய உறவோடு விட்டால் தானே தெரியும். அப்படியான வாய்ப்புகளை இதுவரைக்கும் ஏன் வழங்க மறுக்கிறீர்கள்? இன்னும் பாரபட்ச போக்கள் இஸ்லாமியர்கள் என்றால், அல்லது தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடுபவர்கள் என்றால், அல்லது தலித்தினுடைய விடுதலைகளுக்காக போராடுபவர்கள் என்றால், சிறப்பாக அவன் வாழ்க்கைக்குள்ள ஜெயிலியே வரக்கூடாது. ஜெயிலே தான் இருக்கணும், வெளியவே வரக்கூடாது. என்ன சட்டம்? அவனுக்கு குடும்ப பொறுப்பு இல்லையா? அவனுக்கு இந்த நாட்டில் இந்த சமூகத்தினுடைய நிர்மாணங்களில் அவனுக்கும் பொறுப்பு இல்லையா? அவனுடைய குழந்தைகளுக்கு அவன் ஒரு தந்தையாக கடமையாற்ற வேண்டாமா? அவனுடைய வயது வந்த பெண்ணை இன்னொருவனுக்கு கைப்பிடித்துக் கொடுக்க ஒரு தந்தையாக அவன் வேண்டாமா? இஸ்லாமிய சிறைவாசிகளில் மட்டுமல்ல, பொதுவாக அனைத்து ஆயுள் சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும். அவர்களை இந்த சமூகத்தோடு அவர்களை வாழ அனுமதிக்க வேண்டும். இங்க அருமை சகோதரன் சம்சதீன் அவர்கள் சொன்னார்களே, சிறையில் அபுத் ஐயர் என்ற ஒருவன் செத்துக் கொண்டு இருக்கிறான். சிறுக சிறுக அவனுடைய 2 கண் பார்வையும் மங்கிக் கொண்டு வருகிறது. 2 கிட்னியும் செயலிழந்த நிலையில் இருக்கிறது. அவனுடைய சகோதரன் சிறை கொட்டணியிலேயே மரணம் அடைந்து விட்டான். அவன் சிறையில் இருந்து வெளியே வந்தால் எங்கே போவதென்றே தெரியாது. அவன் சிறையில் இருந்து அவன் உயிரோடு வெளியே வருவானா? அவனுடைய மரணமாவது சுதந்திரமாக நடக்குமா என்ற கேள்விக்குறியுடன் அபுதாயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருவரும் அப்படித்தான். கோவை சிறையிலே, மதுரை சிறையிலே, இன்னும் இருக்கிற திருச்சி சிறையிலே, தமிழகத்தில் எல்லா சிறைகளிலும் இருக்கிறார். இந்த இப்படியான கொடுமைகளுக்கு எதிராக ஒரு பொது தளத்தை, இந்த விஷயத்தை பற்றி, இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை பற்றி இஸ்லாமியர்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலையை மாற்ற வேண்டும்.
இன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரின் அமைப்புகள் அனைவரையும் ஒரு மேடையில் ஒன்றிணைக்க வேண்டும். அரசியல் சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் இவர்களுடைய விடுதலைக்காக ஒரு பொது கருத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எமது இணையழைப்புக்கு எதிரான இஸ்லாமிய இயக்கம் முடிவு செய்தது. அந்த முடிவினுடைய தொடக்கமாகத்தான் திருப்பூர், கோவை, குமாரபாளையம், இன்றைக்கு மேலப்பாளையம் வரும் 21ஆம் தேதி பத்தலக்குண்டு என்று தொடர் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தொடர் கூட்டங்கள் எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய அமைப்பினுடைய தோழர்கள், என்னுடைய உழைப்பு, என்னுடைய தோழர்களுடைய உழைப்பு, இன்னும் இருக்கிற எங்களுடைய நண்பர்களுடைய உதவியினால் ஒவ்வொரு ஊர்வலமாக நாங்கள் சென்று இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மேலப்பாளையத்திலே மனிதநேய மக்கள் கட்சி தோழர்கள், நாம் தமிழர் இயக்க தோழர்கள் மிகப்பெரிய உதவியாக, இந்த நிகழ்வுக்கு மிகப்பெரிய உதவியாக உதவி செய்தார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு இணைத்து பார்க்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு எம்மோடு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கும் எமது இணையளிப்புக்கு எதிரான இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எட்கர் சாலமன் ராஜா, எனது இளம் வழக்கறிஞர் சரவணன், அருமை தோழர் காளீஸ்வரன், அருமை தோழர் சதீஷ்குமார், இன்னும் இந்த நிகழ்விற்கு வந்து கோவையிலிருந்து வந்திருக்கும் இணையளிப்புக்கு எதிரான இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்தினுடைய கோவை மாவட்ட பொறுப்பாளர்கள், எமது இணையளிப்புக்கு எதிரான இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்திற்காக மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் இணையதள வாயிலாக, முகநூல் வாயிலாக ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் அருமை சொந்தங்களுக்கும், இந்த நிகழ்வை நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் பெரியார் தளத்தினுடைய தோழர் அகரன் அவர்களுக்கும், இன்னும் இருக்கிற இணையத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தோழர்களுக்கும், வெளிநாட்டு அருமை உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூர்ந்து தொடர்ச்சியாக இந்த சிறைவாசிகளுடைய விடுதலை வரை எங்களுடைய போராட்டக் களம் அமையும் களமாடிக்கொண்டே இருப்போம் என கூறியும் ஒரே ஒரு வேண்டுகோளை தமிழக அரசுக்கு வைத்து முடிக்க ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய தோழர்களே, 3 தமிழர்களுடைய உயிரை காக்க சட்டமன்றத்தில் கடந்த ஆட்சியாளர்கள் எதையும் செய்யவில்லை. தமிழர்களுக்கான அரசு என்று வாய்வழிய பேசிய அந்த பெரியவரும் எதுவும் செய்யவில்லை. ஆனால் எதிர்பாராத தருணமாக தமிழகத்தில் ஏற்பட்ட மாபெரும் எழுச்சியின் விளைவாகவும் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திய தமிழக மக்கள் ஏற்படுத்தினார்கள். மிக துணிச்சலாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது. அந்த துணிச்சலான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இன்றைய தமிழ் மாண்புமிகு முதல்வர், தமிழக முதல்வர்னால் முடியும் என்ற ஏற்கனவே நாம் முடியும் என்ற ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இந்த மேடையின் வாயிலாக இணையளிப்புக்கு எதிரான இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்தின் சார்பாகவும், எனது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் சார்பாகவும், அருமை தோழர் குளத்தூர் மணி அவர்கள் சார்பாகவும், அருமை தலைவர் ஜே எஸ் ருபாய் அவர்களின் சார்பாகவும் நாம் வேண்டுகோள் விடுக்கிறேன். எனது தங்கை பழங்குடியின பெண், எனது தங்கை செங்கொடி அவர் தீக்குளித்து இறந்தார். அதனால் தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. 3 தமிழர்களுடைய தூக்கு நிறுத்தப்பட்டது. தமிழக முதல்வர் அவர்களே, இந்த மேடையின் வாயிலாக ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இஸ்லாமிய சிறைவாசிகள் என்பது வெறும் நபர்களை நாங்கள் குறிப்பிடவில்லை. இன்றைக்கு சிறையில் இருக்கும் 62 நபர்களுக்காக மட்டும் நாங்கள் பேசவில்லை. இணையளிப்புக்கு எதிரான இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் இஸ்லாமிய சிறைவாசிகளின் நபர்களின் எண்ணிக்கையை பற்றி பேசவில்லை. கடந்த ஆட்சியாளர்களாலும் காலகாலமாக சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்பட்ட அந்த நாளில் இருந்து காலகாலமாக வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தின் உரிமை பிரச்சனையாக நாங்கள் பார்க்கிறோம். இது நபர்கள் பிரச்சனை அல்ல, இஸ்லாமிய சமூகத்திற்கு மறுக்கப்பட்ட உரிமை பிரச்சனையாக பார்க்கிறோம். எனது சகோதரன் கோவையைச் சேர்ந்த சிறைவாசிகளுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரன் சொன்னான், தற்கொலை செய்வது இஸ்லாம் ஹராம் என்பது
இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அண்ணா நான் சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் 15 பேர் இருக்கிறோம். இந்த 62 சிறைவாசிகள் இன்னும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் போராடுகிறீர்களோ, ஆயுள் சிறைவாசிகள், அரசியல் சிறைவாசிகள், அவர்களுடைய விடுதலைக்காக எங்கள் குடும்பத்தில் இருந்து ஒருவன் தீக்குளித்து இறந்தால் விடுதலை அடைவார்களா என்றால் அதற்கு நான் தயார் என்று சொன்னான். எனக்கு வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கும் சொல்கிறோம், இஸ்லாம் தற்கொலை கூடாது என்கிறது, தடுக்கப்பட்டது என்கிறது, அவன் என்றைக்கும் சுருக்கம் கூற முடியாது என்கிறது. இருந்தாலும் இன அழிப்புக்கு எதிரான இஸ்லாமிய இளைஞரங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். செங்கொடியைப் போல, அப்துல் ரவீபை போல, முத்துக்குமாரை போல ஒரு எழுச்சி ஏற்பட வேண்டும், அல்லது மறுக்கப்பட்ட இந்த உரிமையை பெற்றாக வேண்டும் என்றால் ஒருவன் எங்களில் ஒருவன் செத்தாதது நடக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம் என கூறி இந்த அரசியல் சிறைவாசிகளுடைய, இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை வரை எங்களுடைய களமாடல் தொடரும், தொடரும் என கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக அருமை தலைவர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை தலைவர் ஜே எஸ் ரூபாய் அவர்கள் உரையாற்றுவார்கள்.